எல்லாரும் பொண்ணு பிறந்துட்டா செலவு வந்து பிறந்துருச்சுன்னு நினைப்பாங்க. நான் அப்படி இல்லைங்க, மகாலட்சுமி மகளா வந்து பிறந்தான்னு நினைச்சேன். இவதான் என் முத பொண்ணு சத்யபிரியா. என் வீட்டுல இளவரசியா இருக்கிற சத்யா போற இடத்துல மகாராணியா இருக்கணும்னு தான் பெருசா புதுசா படிக்க வச்சேன். ஆனா நான் படிச்சுட்டேன், வேலைக்கு போறேன்னு சொன்னா நான் அனுப்ப மாட்டேங்க. என் பொண்ணு யாருக்கிட்டையும் வேலை செய்யக்கூடாது. போற இடத்துல அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். 50-100 பேரை வச்சு அதட்டி வேலை வாங்கணும். அதுக்காக தான் படிக்க வச்சேன். அவளுக்கு அரண்மனை மாதிரி வீட்டுல ராஜா மாதிரி மாப்பிள்ளை தேடணும். சீர்சனத்தையோட ஊர் மெச்ச கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் பொண்ணுங்க காலமெல்லாம் சந்தோஷமா இருக்க நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படலாம். ஏன்னா அதுலதான் என் சந்தோஷமே இருக்கு.